வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது செரிமான கோளாறு மலச்சிக்கல் வாயுத்தொல்லை நெஞ்செரிச்சல் வலி போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலே நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தந்தாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டு அதை கடந்து போகும் பொழுது நிச்சயமாக உங்களோட உடல்ல ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஸோ உங்களுக்கு வாயுத்தொல்லை இருந்தாலோ நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலோ அடிக்கடி வயிறு வலி பிரச்சனை அடிக்கடி நெஞ்செரிச்சல் ஏப்பம் செரிமான கோளாறுகள் அஜீரண கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு ரெமெடியை ஒரே ஒரு முறை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய செரிமான மண்டலம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்குமான சொல்யூஷன் கிடைச்சிரும் நண்பர்களே ஸோ இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு வெத்தலையை எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய காம்பை கிள்ளி போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நார்மலாகவே நம்ம வெத்தலையை வாயில் போட்டு நல்லா மென்று அதோட சாரை வெள்ளுக்குள்ளே விழுங்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான செரிமான கோளாறுகளை நிவர்த்தி பண்ணும் வாயு தொல்லைக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கக்கூடியது நெஞ்செரிச்சலுக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியது நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வகையான உணவுகளையும் உடனுக்குடனே செரிமானம் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த வெற்றிலையில் இருக்கு ஸோ ஒரு வெற்றிலை எடுத்து இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து இது கூட வந்து இது போல கொஞ்சமா இஞ்சியை சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நான் ரொம்பவே கம்மியான அளவுல தான் இஞ்சி சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இது போல சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சியுமே அப்படிதாங்க நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வகையான உணவுகளையும் உடனுக்குடனே செரிமானம் பண்ணி நம்மளோட மலக்குடலுக்கு அனுப்பக்கூடியது அதாவது உடலுக்கு தேவையான சத்துக்களை அந்தந்த உறுப்புகளுக்கு அனுப்பிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கழிவுகளை உடனுக்குடனே மலக்குடலுக்கு அனுப்பக்கூடிய வேலையை செய்யக்கூடியது தான் இந்த இஞ்சி ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய வாயுத்தொல்லை நெஞ்சரிச்சல் புளிச்சேயப்பம் வயிறு வலி மலச்சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை குணமாக உருவாக்கவும் நீங்க தாராளமா இஞ்சிய எடுத்துக்கலாம் அடுத்து நான் எடுத்திருக்கிற பொருள் வந்து ஒரே ஒரு கிராம்பு இந்த கிராம்புவையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாங்க கிராம்புல இருக்கக்கூடிய தன்மையும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான செரிமான குறைபாடுகளையும் போக்கும் செரிமான உறுப்புகளை சீராகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகிறது கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நம்மளோட அகத்தை சீர் பண்ணக்கூடியது தான் ஜீரகம் நம்ம உடலுக்குள்ள என்ன மாதிரியான வியாதிகள் இருந்தாலும் அதுக்கான நிவாரணத்தை தரக்கூடியது ஜீரகம் நீங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செரிமான கோளாறுகள் மலச்சிக்கல் வாயுத்தொல்லை வயிறு வலி புளிச்சேப்பம் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும் ஸோ கடைசியாக இது கூட நாம் தேன் கலந்துக்கலாங்க தேனை வந்து இது போல அப்படி பரவலா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ ரெடி ஆகிருச்சு இத நம்ம நார்மலா வெத்தலை போடுறதுக்கு மடிக்கிறது போலவே நாலாபுரமும் மடித்து அப்படியே வாயில் போட்டு நல்லா மென்னு அதோட சாரை உள்ளுக்குள்ள விழுங்கிருங்க இதை ஒரு முறை பண்ணாலே போதுங்க உங்களுக்கு நாள்பட்டு இருக்கக்கூடிய நெஞ்சரிச்சல் உடனே தனியும் புளிச்சையப்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது எவ்வளவு நாள்பட்ட மலத்தையும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மழக்குடல்ல இலக்கி வெளியேற்றும் அதே போல் தாங்க வாயு தொல்லைக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியது ஸோ உங்களுக்கு செரிமானம் சம்பந்தமான எந்த பிரச்சனை வந்தாலும் கொஞ்சமும் தயங்காமல் இந்த ரெமெடியை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உடனே சொல்யூஷன் கிடைக்கும் நண்பர்களே ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் சிலர் வந்து இதை அப்படியே வாயில் மென்று சாப்பிட விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெத்தலை அது கூட கொஞ்சமாக இஞ்சி ஒரு கிராம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உரலில் போட்டு இடிச்சுக்கோங்க தேன் மட்டும் சேர்க்க வேண்டாங்க ஸோ இது எல்லாத்தையும் போட்டு உரல்ல போட்டு ஒன்று ரெண்டாக இடித்து அதுக்கப்புறம் அதை ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி இதில் இதை சேர்த்து வடிகட்டி சாப்பிடலாம் ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட செரிமான கோளாறுகள் எல்லாமே நீங்களும் மலச்சிக்கல் வாயுத்தொல்லை நெஞ்சரிச்சல் புளிச்சேப்பம் அடிக்கடி வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க தயங்காம உடனே இந்த ரெமடியை சாப்பிட்டு பாருங்க ஒரே நாளில் உங்களுக்கான நிவாரணம் கிடைச்சிரும் ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்புகல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி